இங்கே பார்க்கிறோம் முதலாவது வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் என்றால் எவ்வளவு அவர் மன்னிக்கும் மாதேவன் மகாதேவன் மனுஷர் அல்ல நான் ஒரு மனுஷன் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இப்படி மன்னிக்க வேண்டும்? நிறைய காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் பார்த்து அந்த அகோரமான வெயில் கைகளில் காயங்கள் காலில் காயங்கள் எல்லாம் இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிற வேளையில் அகோரமான வேதனைகள் அப்படியாக அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது போகிறவர்களும் வருகிறவர்களும் பரியாசம் பண்ணினவர்களும் இறங்கி வரா நீ இறங்கி வா என்று சொல்லுகிறவர்களும் ரொம்ப துக்கத்தில் அவர் வீற்றிருக்கும்படியாக ஏசினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதனையில் கூட அவர்கள் எல்லாரும் சொல்வதை அமைதியாக அவர் கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி அங்கே பரத்துக்குரிய அந்த வார்த்தையை சொல்லி மகிமைப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. காரணம் என்ன? எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே அவருடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட வேண்டும், மன்னிக்கும் சுவாபமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கப்படும் பொழுது மோசையின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லி கொடுத்தார். எப்படி இருக்க வேண்டும், மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அதாவது சிறப்புக்குரிய நற்காரியங்களை செய்கிறவர்களாக நற்செயலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சொல்லி கொடுத்த வார்த்தை உடையவராக இருக்கிறவர் சிலுவையில் இவர்கள் சபிக்கப்பட்டு போங்க இவர்கள் ஒன்றுமில்லாத போகணும் இப்படின்னு சொல்ல அவருக்கு முடியும். ஆனால் சொல்லாமல் இருந்தது தேவ வல்லமையினால தான். லேவியராகவும் 19 11 18 வரைக்கும் அந்த வசனங்களை நாம் பார்த்தால் அவர் சொல்லி கொடுக்குறார். நீ சொல்லு மோசை என்று மோசைக்கு சொல்லி கொடுக்குறார். பிறனை ஒடுக்காத, செவிடனை நிந்தியாத. செவிடனை பார்த்து நாம் என்ன பண்ணுறோம், ரொம்பவே கேலி பண்ணுறோம். அப்புறம் குருடனுக்கு தடுங்களை வைக்காத, இப்போ நடந்து வர்றான் பாரு இதை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விழுக்காட்டுறது. இப்படியெல்லாம் மனுஷனுடைய துர்க்கிரியை நல்ல குணமே இல்லை. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொருவருடைய செயலையும் பார்த்து கொண்டே இருந்து தான் இவைகளை சொல்லுகிறார். நீ சொல்லு, ஜனங்களுக்கு சொல்லு, இப்படியாக தீமையை நடக்கிறது என்னால் இதை சகிக்க முடியவில்லை என்று சொல்லி தீமைக்கு தீமை செய்யாதே அப்படி என்று சொல்லி நிறைய வார்த்தைகளை நீங்கள் வீட்டில் போய் அந்த 11-18 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீரே. ஆனால் அவைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவைகளை செய்யக்கூடாது எவைகளை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அங்கே மன்னிப்புக்கும் சுவாபம் உடையவராய் அவர்கள் எல்லாரையும் மன்னித்து இவர்களை மன்னியும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதே போல் 20 புஸ்தகம் 25-21 சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தால் பானம் கொடு. அப்போ சத்துருவுக்கு அப்படியாக ஆகாரத்தையும் கொடுக்க வேண்டும், தாகத்து தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஒரு நற்காரியத்தை சொல்லி கொடுத்தவர் அந்த சிலுவையில் அந்த அகோர வேதனையில் மன்னிங்க என்று கேட்டாரு. அதுதான் தெய்வீக குணம் என்று நாம் அறிகிறோம். ஆகவே இன்னுமாக நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நீ இப்படி செய்ய இப்படி செய்ய என்று வேதத்தில் ரோமர் புஸ்தகத்தில் பார்த்துருக்குது. நாம் என்னென்ன அக்கிரமம் பண்ணுகிறோம் என்ன செய்கிறோம் என்று அதில் 50 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் புல்லாதான் இருக்குது. ஆனாலும் வேத வசனம் நமக்கு போதித்து சீர்படுத்த சரிப்படுத்த இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவே அங்கே மத்தைய 5:44 5 வகையாக உன் சத்துரு பசையாக இருந்தால் ஆகாரம் கொடு, உன்னை நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய், அவனுக்கு நல்ல காரியங்களை செய், இப்படி எதிர்மறையான காரியங்களை செய்ய சொல்லி அந்த 5:44 சொல்லியிருக்கிறது. ஒரு நிமிஷம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அது எதிர்மறையான காரியம். ஆனால் மனுஷன் அதை அங்கே வந்துட்டு இருக்கிறான் பாரு என் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்,
மறைஞ்சு போகிறாங்க அல்லது அவங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. இப்படி ஒரு பகை உணர்வாக நாம் இருந்துட்டுருக்குறோமே. அப்படியெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் அவர் சொன்னபடி நம்ம நடக்கணும்னு ஆண்டவர் திருவுள்ள சித்தத்தை வைத்து இருக்கிறார். ஆகவே அந்த 45 வசனத்தில் இப்படி செய்வதனால என்னவா இருக்கிறீங்க? இல்லை, நல்லா படிங்க. செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்கிறதுனால நீ வந்து எதிரா உனக்கு துன்பப்படுத்தி அடிச்சானா, உனக்கு தொல்லை கொடுத்தானா, அவனுக்கு நீ நன்மை செய்தா யாருடைய புத்திரராக இருக்கிறோமாமா? பிதாவுக்கு புத்திர. அப்போ தான் ஏசப்பா பிள்ளைகளாய் நாம் இருப்போமாமா. அப்போ தான் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், பலன் கொடுக்கிறார். உன் சத்துருவுக்கு நீ உதவி செய்தால் அவன் மேலே அக்னிதலை போடுற, ஆனாலும் நீ செய்த நன்மைக்கு பலன் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படியாக இந்த வசனத்தில் பார்க்குற போது அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ தான். இல்லாட்டின்னு அவன் என்ன வேத்தை தூக்கிட்டு போகிறாங்க, அவங்க என்ன ஆலயத்துக்கு போகிறாங்க, அவள் பொழப்பாரு, அவளோட ஏதோ ஒரு குற்றச்சாட்டை நம்மளை சொல்லி தேவ மகிமையற்ற போகிறாராமா. அப்படி நம்ம செய்யும்போது எதுக்கு வேத்தை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நம் ஆனால் அவங்க செய்யலாம், ஆனால் நம்ம தூக்கிட்டு போகிறவங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. ஏன்னா ஏசப்பா பிள்ளைங்க நாம் தேவ புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம்னு வேதம் அப்படியாக சொல்லுகிறது. அதனால் ரோமர் 8:14 என்ன சொல்லுது? அவர்கள் தான் தேவ புத்திரர். யாராம்மா வாசிங்க, ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆமாம், இங்கே உறுதியாக ரோமரில் சொல்லி இருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அவருடைய ஆவியினால் நடத்தப்படணும். அப்போ இயேசு அப்பாவினுடைய ஆவி நம்மளிடத்தில் இருந்தால் இந்த எதிர்மறையான காரியத்தை நாம் செய்வோம் என்று வேதம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது, ஆண்டவரும் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவ ஆவி உள்ளவர்களாய் நாம் நடந்ததை வேதத்தில் அநேக தேவ பக்தி உள்ளவர்கள் இருந்தார்கள். முக்கியமாக பார்க்க போனால் யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பை என்ன செய்தால், அவன் வந்து அண்ணன் தம்பிகள் எல்லாம் துன்பப்படுத்தினார்கள், அடித்தார்கள், குழியில் போட்டார்கள், அவன் சித்திரவதையாக பண்ணாங்க. அப்பா இவரும் தான் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியாக ரொம்ப துன்பப்படுத்த வேலையில் அவன் மௌனமாக தான் உதவி செய்வான். எல்லா ஆகாரத்தையும் கொண்டு கொடுப்பான், அண்ணமார்களுக்கு துணியெல்லாம் துவைச்சி கொடுத்து நல்ல சிறப்பாக முறையில் தான் இருந்தான். ஆனாலும் பிடிக்கல, பொறாமைனால பிடிக்க முடியும், ரொம்ப வேஷ்டம் இல்லை, அதனால் இவனை கொண்டே தீரணும் அப்படின்னு கொண்டு போய் போட்டார்கள். குழியில் போட்டதெல்லாம் அவளுக்கு அவனுக்கு தெரிந்தது, அவனை துன்பப்படுத்தினதெல்லாம் தெரியும். அப்புறம் விற்று போட்டது இங்கே இருக்காத, எங்கள் முகத்துலேயும் உன்னை முழிக்கக்கூடாது என்று சொல்லி அந்நிய தேசத்துக்கு விற்று போட்டார்கள். அங்கே போய் படாத பாடுகளை பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணா, மறுபடியும் வந்தபோது அவங்களை எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டது நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களே கொடுத்தது பார்க்குறோம். அவங்களாம் என்ன பயந்து போனாங்க, ஐயோ நாங்கள் குழியில் போட்டோமே, உன்னை சித்திரவதை பண்ணுமே, எங்களை சிறையில் அடைத்து விடாதே, சிறு சேதம் பண்ணிடாதே, ஐயோ நீ தான் என்னுடைய தம்பியா தெரியவில்லையே அப்படின்னு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டார்கள். அங்கே இங்கே பார்க்குறோம் அந்த ராஜா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆதியாம் புஸ்தகத்தில் படிக்க வேண்டாம், நீ தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. மனுஷன் சொல்ல வேணும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் உன்னிடத்தில் சிறப்பான, நீ நேசிக்கிறைய உன்னிடத்தில் இருக்கிற குணம் எல்லா கிரியைகள் எல்லாம் பரிசுத்த தேவனுடைய ஆவியினால் இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு அங்கே ராஜா சொல்லுகிறார். அதனால் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டார். இதோ நான் சிங்காசனத்தில் மட்டும் நான் இருக்கிறேன் என்று சொல். இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியை பெற்று நடக்கணும்னு தான் அந்த சிலுவையில் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், இவர்களை மன்னிங்க. என்ன இவர்கள் எல்லாரும் இவங்க மன்னிப்பு கேட்டு என்னுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே இங்கே பார்க்குறோம்
இந்த விதமாக அந்த ஜனங்களை மன்னித்து என்னுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் இருக்கிறாரே. காரணம் என்ன? அவர் அநேகரை, ஏன்னா அசுத்தா இப்போது நம்ம பார்த்தோமே 200,000 மேலே ஒரு லேகியோன் பிடிச்சி வைக்கிறான் ஒரு மனுஷனை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்கேருந்து இழுத்துட்டு பிசாசானவன் இழுத்துட்டு போய் அவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க பார்க்கறத தேவன் உண்டாக்கின மனுஷன் அங்கே போகிறதுக்கு பார்க்குறதா, ஆண்டவருடைய வழியில் போகிறது பார்க்குறதா? இப்போ பார்த்தோமே ஆண்டவருடைய வழியில் போகிற ஒரே செகண்ட் தான். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளை என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவர்களை என்ன செய்வேன், அவர்களை சாதாரணமாக விடுவது அவருக்கு இஷ்டமில்லை. யார் மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு கொடுக்கிறார்? ஒரு நற்காரியத்தை செய்ய அவர் திட்டமிட்டு இருக்கிறார். யார் சொல்ல முடியும்? அவர்களுக்கு ஒரு உரிமை, அதுதான் நித்திய ஜீவன். அப்படி யார் வேத வசனத்தின்படி நடந்து அவருக்கு பிரியமாய் எப்படி எதிர்மறையான செயல்களை செய்து பரிசுத்த தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு இந்த உலகத்தில் அநேக பாடுகளை சகித்து அவர்கள் வாழ்ந்து முடிக்கிற போது அவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த, யோவான் 14:2 படிக்க வேண்டாம், ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி இருக்கிறேன், அதில் நானும் இருக்க வேண்டும், நீங்கள் இருக்க வேணும், எப்பொழுது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பிதாவின் இடத்துல பரத்தின் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படின்னா எவ்வளோ யார் பாவம் செய்திருந்தால் அவர்கள் துன்பப்படுத்தினவங்க எல்லாரையும் சேர்த்தி கொள்ள அவருக்கு பிரியமாயிட்டாமா? அதனால் அந்த ஸ்தலத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிற போது மன்னிப்பு கேட்காமல் இருக்க முடியுமா? மன்னிங்க என்று கேட்டதே பெரிய தெய்வீக நற்குணமாக இருக்கிறது. நிரந்தரம் மனுஷனுக்கு அப்படி இந்த பூலோகத்தில் யார் உண்மையை உத்தமாக பக்தியாய் ஆண்டவருடைய வழியில் அவருடைய வழியில் நடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு தேவ ராஜ்யம் உறுதியாக்கப்பட்டு நான் போய் இங்கே சொல்கிறார். மனுஷர் கூட்டியே நிறைய ஜனங்களுக்கு மத்தியில் நான் இனி போக போகிறேன், பரத்துக்கு போக போகிறேன், அங்கே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி மறுபடியும் வருவேன், வந்து இந்த உலகத்தில் உங்களை கூட்டிகிட்டு போய் எப்பொழுதும் உங்களோடவே நானும் உங்களோடவே இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு யோவான் 14:2-3 நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். அப்படி விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே மரித்தாலும் பிழைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் ஒற்றுமையை கொடுக்கிறார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒற்றுமைப்படுத்தவே அவர் பிரியமாக இருக்கிறார் என்று கொலசியரில் நம்ம பார்க்கிறோம். அவர் இங்கே அவருடைய திட்டங்களை அப்படி நிறைவேற்றவே இப்படியாக சொல்லுகிறது நாம் பார்க்குறோம். ஆகவே தான் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் அநேக துன்பங்கள் தொல்லைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2 பேதுரு 2:9 நீங்கள் வாசிக்க வேண்டாம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று காப்பாற்றுகிறார். சோதனை வந்தாலும் யாருக்கு? தானியலுக்கு எப்படிப்பட்ட சோதனை? நெருப்பில் போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? கருகு போக முடியாது செய்யவில்லை. கூட இருந்தார். போட்ட 3 பேரோட எத்தனை பேராக இருந்தாங்க? 4 பேராக கூட இருக்கிறார். ஆகவே பக்தியாக இருக்கிறவர்களுக்கு சோதனை வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? கூடவே இருந்து காப்பாற்றுகிறார். அதனால தான் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். என்ன ஆண்டவரே, எனக்கு கொடுத்தவர்களை தீமை நின்று காத்து கொள்ளுங்க. யோவான் 17:15 ஆசிக்க வேண்டாம், தீமை நின்று எனக்கு கொடுத்தவர்களை காத்து கொள்ளுங்க என்று பிதாவின் இடத்துல கேட்டதாக வேதவசனம் சொல்லுகிறதே. அப்படியானால் அந்த சிலுவையில் அவர் சொல்லியிருக்க முடியும், இவங்க எல்லாம் காத்து கொள்ள வேண்டாம், இவங்கெல்லாம் வேண்டாம், இவங்களெல்லாம் என்னை தூஷித்தார்கள், என்னை அடித்தார்கள், மிளாட்டினால் அடித்தார்கள், என்னையே சித்திரவதை பண்ணுங்க, இவங்கெல்லாம் இல் பொருள் ஆக வேணும், இவங்கெல்லாம் சாக வேண்டும் என்று சொல்லி இருக்க முடியும். ஏனென்றால் மோசைக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக அந்த காலங்களில் மோசையின் காலத்தில் தொல்லை கொடுத்த 3 பேரை ஆண்டவர் என்ன செய்தார்? பூமியை பிளக்க வைத்து அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்கும்படியாக கட்டளையிட்டார். என் பையனுக்கு நீ இந்த தொல்லை கொடுக்குறியா? இவ்வளவாக ஜனங்களுக்கு
படுகிற தொல்லைகளும் கஷ்டங்களும் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த பூமி பிளந்ததா அதில் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அதில் இறங்கி இருந்தாக நம்ம பார்க்கணும். அப்படியாக இவர்களை துன்பப்படுத்தினவர்களை செய்ய முடியும் அல்லது குருட்டாட்டத்தை கொடுக்க முடியும். எங்கே லோத்துவினுக்கு தொல்லை கொடுத்தாங்களே அவங்களுக்கு ஆண்டவர் ஒரே செகண்டில் தேவதூதர்கள் மூலமாக இவர்களுக்கு கண் குருடா கடவுதுன்னு சொன்னது தான். எல்லாருக்கும் கண் குருடா, எல்லா வல்லமே உடையவர், சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் சொல்ல முடியும் இவர்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும்னு சொல்ல முடியும். ஆனாலும் தேவ அன்பு அவர் ரசிக்க வேண்டும். எல்லாரையும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது. கடற்கரை மணலத்தனையாக இருந்ததாக யோவான் அந்த காட்சியை பார்த்ததா பாருவோம். அவ்வளவு எத்தனை பேரோ அவ்வளவு ஜனங்களை அங்கே பரலோகத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதாக அங்கே வெளிப்படுத்தி காமிக்க இருக்கிறது. அவர்கள் மன்னிப்பு கேட்டவர்களெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்களுக்கு தீமை வராத காத்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறாரே. அதனால் அநேக சோதனைகள் வேதனைகள் வரும்பொழுது நம் ஆண்டவருடைய ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். யோசேப்புக்கு கொடுத்தார், தானியேலுக்கு கொடுத்தார், யோபுவுக்கு கொடுத்தார் அநேக சோதனையிலிருந்து. ஆகவே இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவரை நாம் மறக்கக்கூடாதல்ல. இன்றைக்கு நாம் அவருடைய கிருபையை நம்மளை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறது மாத்திரமல்ல நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்பதை பக்தர்கள் பாடி மகிழ்கிறார்களே. சரி, இனிமேல் நாம் எப்படி இருக்க தேவாசனத்தை ரெண்டு வசனத்தை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். ஆகவே பார்க்கிற போது அவரில் நான் நிலைத்திருக்கிறேன், நான் ஏசப்பா புள்ள தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, நான் ஏசப்பா புள்ள தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவரில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் எப்படி இருக்க வேண்டுமாமா? வேத வசனம் சொல்லுகிறது தான் நான் சொல்லுகிறேன், நான் வேறு எதுவும் சொல்ல வரல. சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும், சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமாக. வச நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆகவே நாம் அவர் நடந்தபடியே நாமளும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் என்ன எப்படி சொல்லணும், எப்படி நடக்கணும்னு சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும். ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் 21 நீங்கள் என்ன செய்வேன், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனென்றால் பாடுபட்ட அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இப்போ காதி தாத்தா நடக்கிறாருன்னா அங்கே அப்படியே ஒரு படம் போட்டிருக்கோம், அவர் நடந்து போகிறாரு, பின்னாடி கால் தரைகள் இருக்கிறது. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், அந்த கால் தரையை அந்த அடிச்சு விடுகளை நானும் அவர்களோட நடக்கிறேன். அப்படி கிறிஸ்தவர்களாகி நாமும் என்ன பண்ண வேண்டும், அவருடைய அடிச்சு விடுகளை தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொல்லி முடித்தார். அங்கே சொல்லி இருக்கிறார், மா அவர் சொன்னதை செய்ததை எல்லாம் மாதிரி நீங்கள் பின்பற்றுங்க, அப்போ தான் என்னுடைய புத்தராக இருப்பீர்கள் என்று சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக மன்னிக்க சுவாபம் உடையவர்களாய் நம்ம இருந்து அநேகருக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துவோம். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.